வணக்கம் நண்பா. ஸோ இன்னொரு புது வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா சொல்ற அதிர்ச்சியான விஷயமா, என்னடா வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ ஏன்னா நீங்க தம்ப்நெயிலும் டைட்டில பார்த்துதான் நம்ம வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. ஸோ வந்து என்னடா சொல்ற, நான் வந்து இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறேன்னா, இந்த வாட்ஸ்அப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி ஒன்று வந்திருக்கும், உங்களுக்கு நேத்து காலையில வந்திருக்கும், அதாவது 8ஆம் தேதி வந்திருக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க படிச்சு பார்க்காமலே ஒரு 90%, அதாவது 90% மக்கள் வந்து அக்செப்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அது என்னடா அது டம்ஸ் அண்ட் கண்டிஷன், அது பத்தி இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க, நேற்று முந்தானத்தே நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ எம்ஜி ப்ரோ கூட போட்டிருந்தாரு, அதாவது மதன் கௌரி ப்ரோ கூட போட்டிருந்தாரு, இது என்னது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து நம்ம சேனலே போடுவோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ, தெளிவாக நான் சொல்லித்தரேன். ஸோ என்னடா அது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு எவ்வளோலாம் முடியுமோ அவ்வளோலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நான் அமுத்த சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னடா அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ எஃபி வந்து வாட்ஸ்அப்பையும் மற்ற நிறுவனம், அதாவது மற்ற கம்பெனிஸையும் வாங்கியிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து எஃபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிற டேட்டா மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம். எதுக்கு எடுத்துக்கிறோம்னா, நாங்கள் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது நாங்கள் மட்டும் எடுக்கல, அதாவது எஃபி மட்டும் எடுக்கல, எஃபியோட டைஅப் கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் நான் வந்து உங்கள் வாட்ஸ்அப்போட டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிறேன் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா டேட்டானா என்னடா, அந்த டேட்டா வச்சு என்னடா அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன டேட்டானா என்னன்னா, ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது ஒரு ஆட் வரதில்லை, ஸோ இல்லைன்னா ஒரு நீங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டே நீங்கள் வாட்ஸ்அப் வாங்குறதும் இல்லை. ஸோ எப்படிறா அந்த வாட்ஸ்அப் காரை வந்து சம்பாதிக்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதோ வெப்சைட் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட் வரும். ஸோ இன்ஸ்டாகிராமும் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஆட் வரும். ஸோ அந்த ஆட் மூலியமாக அவங்க சம்பாதிக்கிறாங்க. வாட்ஸ்அப் வந்து ஒரு ஆடும் வரதில்ல, ஒரு பேமெண்ட்டும் கொடுக்கறதில்ல, பின் எப்படிறா அந்த வாட்ஸ்அப் மட்டும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் எப்போது நினச்சிருப்பீங்க. ஸோ அதை தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 8ஆம் தேதியில் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரிலீஸ் ஆச்சு. எஃபியும் அதர், அதாவது எஃபியும் எஃபியோட டைஅப் கம்பெனிஸும் வந்து வாட்ஸ்அப்போட டேட்டா மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த டேட்டா என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சாட் பண்ணுறேன், டே நான் நாளைக்கு வந்து இல்லைனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து நான் ஒரு 1+ ஃபோன் வாங்க போகிறேன், 40,000 1+ ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. அவனும் ஓகேடா வாங்கிக்கோ அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஸோ இதில் என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் போயிடுவீங்க. நீங்கள் பேக் போயிட்டு நீங்கள் ஃபேஸ்புக் வந்து திறந்து என்னடா ஒரு அப்டேட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 1+40,000 ஃபோன் வந்து அங்கே வந்து ஒரு ஆடாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். எப்பறா அது இங்கேருந்து அப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுதான் இந்த டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃபி மட்டும் இல்லை, எஃபியோட டைஅப் கம்பெனிஸும் இந்த டேட்டா வந்து நாங்கள் எடுக்கிறோம், நாங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து நாங்கள் இந்த டேட்டாவை எடுக்கிறோம், வாட்ஸ்அப்போட டேட்டா எல்லாத்தையும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் மூலியமாக இயங்குதுன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் மேன்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு வந்து நம்ம எதெல்லாம் சாட்டிங் பண்ணுறோமோ அதெல்லாம் மானிட்டைஸ் பண்ணும். ஸோ இந்த மானிட்டைஸில் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதை நான் எக்ஸாம்பிள்ஸ் பண்ண மாதிரி, நான் டே நாளைக்கு நான் ஸ்போர்ட்ஸ்க்கு போகிறேன், நான் ஒரு நைக் ஷூ அங்கே போகிறேன்டா அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க, அவனும் ஒரு ரிப்ளை அனுப்புவோம். அப்புறம் நீங்கள் டக்குன்னு ஃபேஸ்புக்கில் போனோன்னா உங்களுக்கு வந்து அந்த நைக் ஷூ அங்கேயே பழுத்தார்னு அப்படியே வந்துடும். ஸோ எப்படிறா வருது அப்படின்னா, இதுதான் அந்த டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னால என்ன ஆச்சுன்னா, ஸோ சிக்னல் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மாதிரியே ஒரு ஆப் இருக்குது, ஸோ டெலிகிராம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஒரு இந்த ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா 100,000+, அதாவது 1,00,000+ பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிக்னலை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20,00,000+ மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா டெலிகிராமை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து செக்யூர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா வாட்ஸ்அப் வந்து ஒரு கூகுள் நிறுவனம் அந்த மாதிரி எதை சொல்லிக்கலாம், ஸோ அது எனக்கு தெரியல. ஸோ ஆனாலும் இது வந்து செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு அந்த பர்பஸ்னால இவங்க வந்து இந்த ரெண்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்னன்னா, நம்ம டாப் மோஸ்ட் பணக்காரர் யாருன்னா நீங்கள் பில்கேட்ஸ்ன்னுவீங்க. பில்கேட்ஸில் பில்கேட்ஸ்லாம் கீழே டவுன் போயிட்டாரு. ஸோ இப்போ வந்து யாருன்னு, இப்போ ரீசெண்டாக கரண்ட்டாக யார் இருக்காங்கன்னா டெஸ்லா நிறுவனம் அந்த அவர் இருக்காங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப் விட நீங்கள் நீங்கள் வந்து டெலிகிராம் இல்லைனா வேறு ஏதாவது சைட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து உங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் என்ன சொல்லி வந்திருக்காங்கன்னா, என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அதாவது ஃபேஸ்புக்கு ப்ளஸ் ஃபேஸ்புக் டைஅப் கம்பெனிஸ் வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப் டேட்டா மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, நான் ஒரு ப்ராடக்டாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து சொல்கிறேன், டே இந்த ப்ராடக்ட் நான் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு.
ஸோ நீங்கள் அதை டக்குன்னு பேக் கொடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்தீங்கன்னா அதே ப்ராடக்ட் வந்து அங்கே வந்து ஷோ ஆயிருக்கும், அதாவது ஒரு ஆடாக ஷோ ஆயிருக்கும், அதன் மூலியமாக அவங்க வந்து சம்பாரிச்சிருவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கேரண்டி இருக்காது, நம்ம மீடியா கூட அதாவது நம்ம ஒரு ஃபோட்டோ அனுப்புறோம்னா அந்த ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு போகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ இதுக்கு வந்து என்னடா செக்யூரிட்டி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன பண்ணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க, நீங்கள் யூஸ் பண்ண வேணான்னு சொல்ல, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ண வேணான்னு சொல்ல. ஸோ என்ன பண்ணுனா நீங்கள் போய் நோட்டிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதர் பர்மிஷன் ஒன்று இருக்கும், அதையும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. தேவைப்படும் போது ஆன் பண்ணிடுங்க, தேவைப்படாதப்போ ஆஃப் பண்ணி வச்சுருங்க, அந்த ஸ்பாட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதாவது ஜிமெயில் இருக்குது, கூகுள் கம்பெனியோட லிங்கான ஜிமெயில் இருக்குது. ஸோ டெலிகிராமும் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, சிக்னல் எனக்கு நம்பிக்கை இல்லை, பிஸ்னஸ் பர்பஸ்னால் ஜிமெயில் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னு ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க, அதுவும் யூஸ் பண்ண வேணாம், அது வாட்ஸ்அப்போட டைட்அப் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ புரியலன்னா என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், புரியல ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு வேண்டிய நான் தனியாக ஒரு வீடியோவை வேறு லெவலில் ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ கிரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் புரியல ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணது உங்கள் இது. ஸோ நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து அக்செப்ட் கொடுத்துருப்பீங்க, அந்த நோ நாட் ஐ எம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இன்னிலிருந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க முடியாது மீன் வாட்ஸ்அப் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கேஸ் தொடர்ந்து வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இதை விட பிரம்மாண்டமான வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நேற்று எடுத்தேன், ஸோ நேற்று அப்லோட் பண்ண முடியல, அதனால் நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை. ஸோ அவ்வளோதான் கேஸ் இதில் முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு தமிழன் வச்சுட்டு போயிட்டோம், நாளைக்கு பிரம்மாண்டமான ஒரு வீடியோ சந்திப்போம். பை பை கை.